கோட் சிங்கிள் ட்ராக் விஜயுடன் தோனி மாசாக என்ட்ரி. தமிழ் சினிமாவில் சுமார் 200 கோடி ரூபாய் அளவிற்கு சம்பளம் வாங்கும் மிக முன்னணி நடிகராக விளங்கி வருகிறார் தளபதி விஜய். எதிர்வரும் 2026 தேர்தலில் அவரது தமிழக வெற்றி கழகம் போட்டியிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த தேர்தலில் தனது கட்சியின் சார்பாக முதல் வேட்பாளராக தளபதி விஜய் அவர்கள் களமிறங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த தேர்தலில் பங்கேற்கும் முன் தனது திரையுலக வாழ்க்கைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்க உள்ளார் என்பதுதான் மிகப்பெரிய சோக செய்தியாக அவரது ரசிகர்கள் மனதில் உள்ளது. ஆகவே தளபதி 68 மற்றும் 69 ஆகிய இரு திரைப்படங்களும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் தற்போது கிடைத்துள்ள சில தகவலின் படி மங்காத்தா திரைப்படத்தில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா போட்ட அந்த மாஸ் பிஜிஎம்ஐ போலவே தளபதிக்காக மிகச்சிறந்த முறையில் ஒரு பிஜிஎம்ஐ அவர் தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் விஜய் ஒரு பாடல் ஒன்றும் பாடியுள்ளார். மேலும் த்ரிஷா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் மைதானத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பு விஜயுடன் கிரிக்கெட் ஜாம்பவான் சிஎஸ்கே தல தோனியும் சில காட்சிகளை நடத்த உள்ளாராம். இந்த தகவலை படக்குழு ரகசியமாய் வைத்து உள்ளனராம். மேலும் April 14 கோட் படத்தின் முதல் சிங்கிள் பாடல் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போல June 22 தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று இந்த படத்தின் ட்ரீசர் வெளியாகும் என்றும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் இந்த தகவல் எதுவும் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை.